இல்லை நீங்கள் எல்லாருமே அங்கே முன்னாலேயும் கேள்வி கேட்டிருக்க, சட்டமன்ற நிகழ்வுகள்லேயும் நீங்கள் கலந்து கொண்டிருக்கீங்க, எப்போதாவது நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு தீர்ப்பு கூறுவேன்னு சொல்லி ஒருபோதும் சொல்லலை. சட்டமன்றத்தில் அந்த பிரச்சனை பேசி இறுதி முடிவெடுக்கப்பட்டு விட்டது. இல்லை ஏற்கனவே எடுத்த முடிவு தான், திரும்ப திரும்ப அதுக்கு அதில் ஒன்றும் இல்லையா. சட்டமன்ற அப்படி நான் சொல்லலாங்க, சட்டமன்றத்தில் உள்ளுகளை எப்படி இருக்காங்கன்னு ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்கு, அதுபடி நடக்கும். தம்பி, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் முடிவுக்கு பிறகுதான் சட்டமன்றத்தில் நான் முடிவெடுப்பேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? சட்டமன்றம் வந்து என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டது, நான் அது பற்றி யார் யார் எங்கே உட்கார வைக்கணுங்கிறது என்னுடைய உரிமை. அந்த அடிப்படையில் அனைவருக்கும் சட்டமன்றத்தில் தகுதியான இடங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. நன்றி. ஓபிஎஸ் அவர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் முன்வரிசையில் இடம் கொடுக்கப்படுகிறதா? இல்லை தம்பி, ஏற்கனவே சட்டமன்றத்தில் பேசி முடிக்கப்பட்டிருந்த பிறகு திரும்ப ஓபிஎஸ் இபிஎஸ்ங்கிற பேச்சுக்கு இடம் இல்லையா தம்பி? அது முடிஞ்ச விவகாரம், வேறு எதுன்னு சொல்லுங்க. இல்லை யாரும் கேட்கல. ஏன் முடிஞ்ச விஷயத்தை எப்படிங்க அவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க? அவங்க கேட்க மாட்டாங்க. அது ஒரு நாள் அவங்க வந்து சட்டமன்றத்தில் அந்த பிரச்சனையை எழுப்புனாங்க, நம்ம சொன்னோம், நேரில் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி நம்ம என்னென்ன தேவை அவங்களுக்குங்கிறதெல்லாம் நம்மளுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அது சட்டமன்றத்திலே பேசி முடிவெடுக்கப்பட்டிருக்கோம். அதான் அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும். எல்லாமே எல்லாமே நம்ம அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கிறது தான் எவ்வளோ நாள் நடக்கும், நம்ம வேளாண் நிதிநிலை அறிக்கை எப்போ தாக்கல் பண்ணுவாங்க எல்லா விவரங்களுமே. அன்றைக்கு நிதிநிலை அறிக்கை வருகிற 20ஆம் தேதி தாக்கல் செய்த பின்பு அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு உடனே பதில் சொல்லிடுவேன். நீங்கள் தான் டிமாண்ட் பண்ணுறீங்க, அங்கே டிமாண்ட் எல்லாம் நிதிநிலை எல்லாமே அதே தான், அன்னைக்கு தான் பேசி முடிவெடுப்போம். இல்லை அலுவல் ஆய்வுக்குழு கூடி தான் முடிவெடுக்கும் தம்பி. மார்ச் 28ஆம் தேதி வந்து முன்பண மானிய கோரிக்கையும் கடந்த ஆண்டு கூடுதல் செலவின மானிய கோரிக்கையும் தான் தாக்கல் செய்வாங்கன்னே சொல்லியிருக்கேன். மற்றபடி எல்லா விவரங்களுமே அலுவல் ஆய்வுக்குழு கூடி தான் முடிவெடுக்கும். அது அலுவல் ஆய்வுக்குழு அந்த நம்ம உரிமை குழுவுக்கு அனுப்பியிருக்கு, அவங்க முடிவெடுப்பாங்க. நன்றி. எந்த துணைத் தலைவர் தம்பி? ஏன் தம்பி, அது முடிஞ்ச விவகாரம், அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை. அது நாட்டுக்கு மிக முக்கியமான பிரச்சனையா தம்பி அது? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.